நாங்க வந்து எங்க போறோம்னா கப்பல் போறோம், க்ரூஸ் போறோம். மார்க்கா சொல்லு, க்ரூஸ் போறோம். சோ வந்து மீன் குழம்பு வாங்கியாச்சு, இவ்வளவு குழம்பு போட்டு கொடுத்தாங்க. மொட்டை மாடினா மொட்டை மாடிதான். அப்பா வந்து மதுரக்காரவங்களோட ஐக்கியம் ஆயிட்டான். கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர். நாங்க சூப்பரா இருக்கோம் சார்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து எங்க போறோம் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா எங்கம்மா போறோம்? கப்பலுக்கு போறோம். வாய மூடாத்தா. ஆமா, எங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு சஃபாவை கூட்டிக்கிட்டு நாங்க வந்து எங்க போறோம்னா கப்பல் போறோம், க்ரூஸ் போறோம். மர்க்கா சொல்லு, க்ரூஸ் போறோம். மர்க்கா மர்க்கா சொல்லு, க்ரூஸ் போறோம். சோ மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்ரை ஷூட் வந்து நீங்க வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து க்ரூஸ்ல எடுக்கிறாங்க. சோ நம்மளும் அந்த க்ரூஸ் வந்து என்ஜாய் பண்ணலாமே, நம்ம மட்டும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா பாப்பா எல்லாரையும் கூட்டி போறேன். ஏன்னா அஞ்சு நாள் அப்படிங்கறதுனால வந்து அவருக்கு லீவு கிடைக்கிறது கஷ்டம். ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள்ல நம்ம ஈஸியா எடுத்துடலாம், அஞ்சு நாள் கண்டிப்பா தரமாட்டாங்க. அதனால நான் அம்மா சஃபா மூணு பேரும் இன்னைக்கு கிளம்பிட்டோம். நேரா போய் ட்ரெஸ்ஸஸ் மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கப்பல்ல ஏறி நம்ம ஃபன் பண்றோம், ஜாலி பண்றோம். சோ க்ரூஸ் எப்படி இருக்கு, சோ அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. அங்க நமக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ தொடர்ந்து எங்களை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்படின்னா சொல்ல மாட்டேன், ஃப்ரீயா இருக்கும் போது வாட்ச் பண்ணுங்க. இல்லம்மா சஃபா கருப்பு ரோஜா சொல்லிட்டு வாங்க போவோம். கருப்பு ரோஜா யாரு? நம்ம எங்க போறோம்? கப்பலுக்கு. நம்ம எங்க போறோம்? கப்பலுக்கு போறோம். டாட்டா சார் எல்லாருக்கும் பாய். எல்லாரும் வாங்க சொல்லு. ஓகே பாக்கலாம் பாய். நம்ம கப்பல்ல மீட் பண்ணலாம் பாய். சோ கப்பலுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து ஜாக் ரோஸ், அதாவது ரோஸ் தான் இங்க இருக்கேன். ஜாக் வந்து வீட்டுல இருக்காரு. சோ அதனால வந்து இந்த கெட்ட போறோம். நம்ம வந்து கப்பலுக்குள்ள போக போறோம். பட் வந்து பீச் வந்துட்டோம், மெரினா பீச் வந்துட்டோம். நானும் மெரினா பீச்சை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த க்ரூஸ்க்கு போவோம். எவ்வளவு பெரிய க்ரூஸா இருந்தாலும் சோறு தான் முக்கியம் அப்படிங்கறதுனால முதல்ல வந்து நம்ம சாப்பிடலாம். மாக்கப்பா வந்து சுந்தரிய அக்கா கிட்ட நிக்கிறேன், நீ அப்படியே வந்துரு அப்படின்னு. சரி ஓகே, அங்கேயும் போய் நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க, நம்ம சாப்பிட்டதுல. சோ பாப்பா மீன் சாப்பிடலாமா? என்ன வேணும்? அது சுருண்டுருச்சு, எனக்கு கப்பலே வேணாண்டி ஊர்ல விடுங்கடி அப்படின்னு. அதனால வந்து நம்ம நேரம் போய் மீன் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கப்பலை போவோம். சோ வந்து மீன் குழம்பு வாங்கியாச்சு, இவ்வளவு குழம்பு போட்டு கொடுத்தாங்க. ஒரு வஞ்சரம் வாங்கியிருக்கோம் பாப்பாக்கு. இந்த பக்கம் அறந்தாங்கல இருந்து ஒரு அம்மா வந்து அவங்க வாழ்த்து சாப்பிட்டு இருக்காங்க எந்த கவலையும் இல்லாம. ஹலோ, கப்பலுக்கு வந்தீங்களா? மீன் சாப்பிட வந்தீங்களா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கடா. என்ன பெத்த அம்மா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மீன் நல்லா இருக்கு. மெரினா பீச்ல மீன் வாங்கி கொடுத்துருவாங்க. அங்க பிஸ்ஸா இந்த நம்ம கிட்ட பிஷ் இருக்குமா? சோ மாகாப்பா வேற பார்சல் சொல்லிருக்காங்க, நம்ம அதையும் வாங்கிட்டு கிளம்புவோம். கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஓகே. உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும். நமக்கு இதானே வேணும், நமக்கு இதான முக்கியம். என்னென்ன நிறைய இருக்கு, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நாங்க பிடிக்கிறேன் கேரட், வெள்ளரிக்கோய், சர்க்கரை பொங்கல், வெஜ்ஜோ நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு, நிறையவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மொட்டை மாடி
மொட்டமா ஆடினா மொட்டமா ஆடிதான். இங்க கொஞ்சம் வெயில இருக்கு, அவங்க அப்படியே ஜாலியா ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு நல்லா இருக்கு. குழந்தை வச்சிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ஹெவியா சாப்பாடு பால் பவுடர் எல்லாம் எடுத்துட்டு வந்தா பெட்டர். ஏன்னா சஃபாக்கு இங்க பால்ல இருந்தது செட் ஆகல, சாப்பாடு போறணும் அவங்களுக்கு செட் ஆகல. அதனால நீங்க ஃபியூச்சர்ல வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, நல்லா இருக்கு. சஃபா வந்து மதுரைக்காரவங்களோட ஐக்கியம் ஆயிட்டான். நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு ஏன் எங்க குழந்தைய கடத்திட்டு வந்து விட்டீங்களா? யா யாருமா அது மனா யார் அது? குழந்தைய திருடுக்கீங்க, சட்டப்படி குற்றம், கப்பல் அஃபன்ஸ். அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பெள்ளில தட்டிருங்க. பயங்கரமானவரா பாட்டு இல்லடி, நான் தான் உன் அம்மா. சொல்லி கொடுத்தது யாரு? ரேகா மேடம் நீங்களா? உங்களை எங்க இப்ப உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு நான் ஓடவே என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். பாட்டி சக்காலத்தி, இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அண்ணில இருந்து இந்த மரத்தை புத்தி கட்டி போய் ஓப்பனடியா சுத்திட்டு இருக்கடி. உங்க கிட்ட வந்து உங்களை வந்து தங்கச்சின்னு சொல்லுவேன். ஓ மை காட், இந்த ஷோ அது வந்து மைக்கிலாவது சொல்லிருக்கலாம்ல. ஒரு கண்டென்ட் அது கிடைச்சு. இன்னும் இருக்கு இல்ல எபிசோடு, பண்ணலாம் பண்ணலாம் அப்ப பண்ணலாம். அங்க அப்ப வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்ல, ரொம்ப கப்பல்ல ஓவர் ஆட்டமா இருக்கு, எல்லாரும் ரொமான்ஸா, எல்லாரையும் கெடுத்து விடுற இருக்கா. பாட்டு பாடாத, பாடி தொலை, சரி பாடி தொலை. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஏ வந்தாப்பா பறக்கா உயரோ பறந்தே, அருகே அருகே நீ வந்தாலே உலகே எனதாய் உணர்ந்தே. உசிறு உருகே விசாகப்பட்டினத்துல வந்து இப்படி கப்பல் நிக்குது. அம்மா கிளம்பிட்டாங்க நல்லபடியா. கப்பல்லாம் நின்னாலும் யாரு கப்பல்ல கரை ஒதுங்க வேண்டிய திமிங்கல நடு கடல்ல. ஐயோ அண்ணே பயமா இருக்கு. எல்லாத்தையும் லேடிஸ குறை சொல்லுவேன், நான் முத முத உங்கள்ட்ட கேக்குறேன், எப்படி இது கூட வாழ்றீங்க? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறா. சொல்லுங்க ராஜி, எப்படி மகாலிங்கத்து கூட வாழ்றீங்க? அவங்க கூட உலகத்துல யாரு பாட்டு வேணா மயங்கிருக்கலாம், ஆனா நான் பயங்கினது எங்க அண்ணன் பாட்டுலதான்.
இல்லனா இந்த இடத்துல நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேனா அங்க அவர் இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கேன் அங்க இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கேன் சரி ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒண்டிய தின்னுட்டு இருக்கேன் இங்க யாருக்கு கொடுக்காம கொஞ்சமா மனசாச்சிருக்கா உனக்கு பத்திக்கும்ல ஓ கணவரை பார்க்க முடியாத வருத்தத்துல சாப்பிட்டு இருக்கியா டயட்ல இருந்தனா கொஞ்சம் இதாயிடுச்சுனா உடம்பு ட்ரெஸ் எப்படினா இருக்கு டயட்ல இருந்தே நீ இப்படி இருக்க How is my dress? இதுவா நான் டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி இருக்கானா மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டங்க இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா ஆமாமா ரோட்ல நாலு பேர் பார்த்தானா கண்ண அப்பவே ஸ்பாட்ல போய் ஹாஸ்பிடல் கூட்டி போய் சேக்க வேண்டியதுதான் இது ஒரு 4000 ரூபாய் 4000 எத்தனை சைபர் தெரியுமா சரி வா நான் போய் ஷூட்டிங் அலைய பாப்போம் பாப்போமா ஷூட்டிங் அலைய நீ பாடு எனக்காக ஒரு பாடு எனக்காக ஒரு பாடல் மலரி மௌனமா மௌனமே என்ன டைனோசரஸ் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு சத்தம் மின்னல் அடிப்ப கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப குண்டு குழிவான் சிரிப்பால பித்து பிடிக்கும் நினைச்சால அவ பார்த்தால பத்தேக்குமே சிரிச்சால சிக்கேக்குமே உயிர் மேல கிழ வந்து உஞ்சல்லாடுதலே பின்னாலே நிக்கும் கூட்டம் தன்னாலே போடுவாட்டம் கொண்டாட நீயும் வந்த செம்ம சந்தோஷம் இன்னும் கூடுதலா காதலிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கும் சரி எனக்கும் சரி இந்த 5 டேஸ்ல அண்ணா இந்த 5 டேஸ்ல நான் யாரை பத்தி அதிகமா பேசினேன் ஒவ்வொரு நொடி நொடி கூட ஒரு சில நேரம் தாமதமாமே தவிர அவங்க நினைவில் அவளை விட்டு தாமதமாகவே அந்த அளவுக்கு அவங்க கணவர் மேல அவங்க பெரிய எப்படி இந்த வாயால வார்த்தையால வர்ணிக்க முடியாது வார்த்தையால வர்ணிக்க முடியாது வர்ணிக்க தேவையில்லை நீங்க சொன்னா போதும் எக்ஸ்கியூஸ் மீ இந்த 5 டேஸ் நான் யாரை பத்தி அதிகமா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இல்ல தங்கம் நிஜமாவே ரியாஸ் சொன்னதுலாம் அந்த ரியாஸ் யாரு நாங்க பார்த்து ஆகணும் நாங்க வெயிட் பண்ணிருக்கோம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் எங்கேயுமே குளிர் மூஞ்சிதான் நாலு ஒட்டி இருக்கு ஹலோ ஃப்ரூட்ஸ் அது ஃப்ரூட்ஸ்ங்கிறது தெரியுது இது ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறீங்க பதினொன்றைக்கு வந்து நேரம் இல்லையா தூக்கமா மூஞ்சப்பாரு நல்லா பீர் நாலு பீர் எடுத்த மாதிரி தூங்கிட்டோம் எங்க
செம்மையா இருக்கும் இங்க. இப்படி நல்லா ஃபுல்லா ஜாலியா உட்காந்து இப்படி கடல் வியூ பாத்துட்டு நம்ம சாப்பிடலாம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா சூப் ஐட்டங்கள் இருக்கும். இங்கதான் வந்து இதே ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு என்ன சூப்னா சிக்கன் சோயா ஹாட் சூப். ஏதோ ஒரு சூப்பு, பெப்பர் ரசம், அப்பாட ரசம் வச்சிருக்காங்கப்பா. அப்படியே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஐட்டம்லாம் இப்படி இருக்காங்க. இங்கதான் வந்து நாங்க ஃபுல்லா இருக்கோம். இதே மாதிரி ஃபோர்த் ஃபுளோரும் இருக்கு. நீங்க அதிக கொழுந்து